हेलो फ्रेंड्स वेलकम टू अवर चैनल मैकेनिकल मोटिवेटर इनके वीडियो नाम पाक पोरोना इंडियन नेवी वंदु और सीक्रेटिव न्यूक्लियर मिसाइल ट्रैकिंग वेसल इंट्रोड्यूस पन्निरुक्कांगा पत्ती पाक पोरोम अदु मट्टुम इल्लामा चाइना ईरान ईराक इस्रेल अमेरिका इंद मादिरी वर्ल्ड न्यूस वंदु नम्म ओन बाय ओन पाक पोरोम स्टार्टिंग वंदु चाइना विल आरंभिप्पोम चाइनीस इप्प रीसेंटा एन्ना पन्नांगना चाइनीस पन्ना ओरु विषयत्तै वंदु डी ट्रस्पा अदावदु ओरु सैटेलाइट कंपनी एन्ना पण्णिरुक्कांगना ओपन सोर्स इंफर्मेशन इमेज ट्रैक पन्नी अंद इमेज ट्विटर ला पोट्टिरुक्कांगा अवंगा एन्ना इमेज पोट्टिरुक्कांगना चाइना ला वंदु गुआनसा अप्पडिनु ओरु एयरपोर्ट वंदु इयंगिट्टु इरुक्कु ओरु 10 वर्षत्तुक्कु मुन्नाडि चाइना एन्ना सोन्नांगना इदु वंदु ओरु सिविलियन एयरपोर्ट अप्पडिनु सोल्लि दान स्टार्ट पन्नांगा வருஷங்கள் போக போக என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அதை ரினோவேட் பண்ணி இப்போ வந்து அது ஆர்மி பேஸ் ஏர்போர்ட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ அது இப்போ என்ன இஷ்யூனா இப்போ சாட்டலைட் இமேஜ்ல வந்து அவங்க வந்து அந்த ஏர்போர்ட்ல ஒரு சில கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றத அந்த இமேஜ் மூலமா நம்ம தெரிஞ்சிக்கிட்டோம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒரு ஹார்டன்ட் ஸ்டீல் அதாவது இப்போ நம்ம வெளியில இருந்து ஏதாவது अदर कंट्री अटेक पड़े मिसेल को ड्रोन पदक वेक्री इटते उटा सो इंडिया पड़ा हार्ड स्टील नाम पड़ी नम्बर आर्मी बेसिस फालो पड़ा सो और हार्ड स्टील मै पड़ी एक्यूपमेंट मिसेल वेक्री அந்த இமேஜ் வந்து உள்ள என்ன இருக்குன்றது நம்மால பார்க்க முடியாத அளவுக்கு அது வந்து பில்ட் பண்ணிருப்பாங்க ஸ்ட்ராங்காவும் இருக்கும் சோ இதுல என்ன இருக்குன்னா இப்போ நம்ம இந்தியா வந்து பிரான்ஸ் கிட்ட ரஃபேல் வாங்குறோம் அதே மாதிரி அமெரிக்கா கிட்ட அப்பாச்சின்ற ஹெலிகாப்டர் வாங்குறோம் சோ இதெல்லாம் நம்ம எதுக்கு வாங்குறோம்னா பிற்காலத்துல வந்து எதிரிகள் நம்மள வந்து அட்டாக் பண்றப்ப நம்மள பாதுகாத்துக்கிறதுக்காக தான் இதெல்லாம் வாங்கி வைக்கிறது சோ இப்போ நமக்கு எனிமின்னு பார்த்தா இப்போ வந்து சைனா தான் இருக்காங்க ஏனா வந்து ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் இயர்ல இருந்து இந்த border issues வந்து போயிட்டே தான் இருக்கு என்னதான் இந்த அமைதி பேச்சுவார்த்தை நடந்தாலும் அவங்க வந்து சின்ன சின்ன விஷயங்களை நமக்கு வந்து தொல்ல கொடுத்துட்டே தான் இருக்காங்க சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ராஜ்நாத் சிங் வந்து மண்டே என்ன சொல்லிருக்காருன்னா இந்த BRO-னு சொல்வாங்க border road organization அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா மொத்தமா 62 ரோட்ஸ் வந்து இந்த லடாக் பகுதியில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ற மாதிரி வந்து ப்ராஜெக்ட் ஃபிக்ஸ் பண்ணிருந்தோம் அதுல வந்து ஒரு 49 ரோடு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ரிமைனிங் இருக்க ஒரு 59 ரோட்ஸ் வந்து ஒரு வாட்டர் சே ஒரு வந்து கனெக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க அந்த கனெக்டிவிட்டி மற்ற ரோட்ஸ் வந்து கனெக்ட் பண்ற மாதிரி ஃபினிஷிங் ஸ்டேஜ்க்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க இது உண்மையிலேயே நமக்கு வந்து ஒரு பிரைடான ஒரு விஷயம் தான் எதனாலனா இப்ப நம்மளோட மிசைல்ஸ் ஆகட்டும் இப்ப நம்மளோட சோல்ஜர்ஸ் வந்து அந்த பார்டருக்கு கொண்டு போகிறதாகட்டும் சோ வழிகள் வந்து ரொம்ப மோசமா இருந்துரு அதனால என்னன்னா நிறைய டைம் எடுத்துக்கும் இப்போ இந்த ரோட்ஸ் எல்லாம் போட்டனால நமக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் நம்ம வந்து அந்த பார்டரை ரீச் பண்ணதுக்கு முன்ன விட இப்ப டைம் சேவிங் இருக்கும் நமக்கு வந்து ஈஸியாவும் இருக்கும் சோ வந்து இது உண்மையான ஒரு பிரைடான ஒரு விஷயம் தான் இதெல்லாம் போக இப்ப நம்ம மெயின் விஷயத்துக்கு வருவோம் அதாவது இந்தியன் நேவி வந்து இப்போ ஒரு சீக்ரெட்டிவ் நியூக்ளியர் மிசைல் ட்ராக்கிங் வெசல்ஸ் வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க இது வந்து அந்த ஷிப்னு தான் சொல்லணும் அந்த ஷிப் வந்து ஒரு 15000 டன் வந்து வெயிட் கொண்டது இந்த ஷிப் எதுக்குன்னா மொத்தமே இந்த உலகத்திலேயே வந்து ஒரு 4 कंट्री மட்டும் தான் இந்த ஷிப்பை வந்து வெச்சிருக்காங்க சோ ஆல்மோஸ்ட் நீங்களே கெஸ் பண்ணிடுவீங்க சோ US பிரான்ஸ் அமெரிக்கா சைனா இப்போ இந்தியா வெச்சிருக்காங்க எதனால இந்த कंट्रीஸ்லாம் இந்த ஷிப்பை அவங்க ஊர்ல வெச்சிருக்காங்கன்னா இப்ப எதிரி நாட்டில இருந்து யாராவது வந்து ஒரு மிசைல் வச்சு தாக்குறதுக்கு வர மாதிரி இருந்தாங்கன்னா இந்த ஷிப்ல இருக்க இந்த ஷிப்ல இருக்க டெக்னாலஜிஸ் வந்து ஈஸியா வந்து அந்த ட்ராக் பண்ணிடும் ஒரு 3000 ல இருந்து ஒரு 4000 கிலோமீட்டர் தள்ளி ஒரு மிசைல் நம்மள நோக்கி வரத வந்து பிரெடிக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி எக்ஸாக்ட்டா என்ன ஸ்பீட்ல வந்து எந்த லொகேஷன் அடிக்க போறாங்கன்ற இன்ஃபர்மேஷன் முத கொண்டு இந்த ஷிப்பால கொடுக்க முடியும் அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளோட நம்ம கிட்ட இருக்க மிசைல்ஸ் இல்ல வந்து இந்த ஃபைட்டிங் ட்ரோன்ஸை வச்சு ஆப்போனண்ட்டை வந்து நம்ம தடுக்கிறதுக்கோ இல்ல ஃபைட் பண்றதுக்கோ நம்ம வந்து அந்த வார் டைம்ல வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் ஒரு ஒரு கண்ட்ரீஸும் இந்த மாதிரி இந்த ஷிப்பை வந்து வச்சுக்கிறதுக்கான காரணம் இப்போ இந்தியாவில் இது இருக்குன்றது நமக்கு பெருமைக்குரிய விஷயம் ஸோ பிசி இந்த இதுக்கு பேர் வந்து BC-1184 சொல்லுவாங்க இந்த ஷிப் படி இன் டீட்டெயிலாக வந்து இன்னும் நியூஸ்லலாம் எதுவும் வரல ஸோ ஃபியூச்சர்ல வந்துச்சுன்னா நம்ம அப்டேட் பண்ணிப்போம் சோ பொதுவா இந்த ஷிப் நான் சொன்னேன் தெரியுமா இப்ப எதிரி நாட்டுல என்னென்ன விஷயங்கள் நடக்குது அதை நாம வந்து பார்த்து நமக்கு வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறது வந்து ஏன் எல்லா கண்ட்ரீஸும் வந்து ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்கன்னா இது ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர் தான் இப்போ வேர்ல்டு வார் 2 எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆக்சுவலா ஹிட்லர் பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு என்னன்னா ஜெர்மனி அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு என்னன்னா இங்கிலாண்டை வந்து ரொம்ப குறைவா எடை போட்டுட்டாங்க
சோ இத வந்து இங்கிலாந்து யூஸ் பண்ணி ஒரு 200 ல இருந்து 400 ட்ரூப்ஸ் ஜெர்மனி ட்ரூப்ஸ் வந்து அவங்க வந்து டெமோலிஷ் பண்ணி அந்த வார வந்து அவங்க வின் பண்ணதுக்கான சான்ஸும் எடுத்துக்கிட்டாங்க சோ இது ஹிட்லர் வந்து பண்ண மிகப்பெரிய ஃபால்ட்னு கூட சொல்லலாம் எதிரி எப்பவுமே குறைவா எடப்படக்கூடாது அதே மாதிரி எதிரியோட ஒவ்வொரு மூவ் அண்ட் ஆக்டிவிட்டிஸ வந்து நம்ம மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும் ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட மூவ் நம்ம வைக்க முடியும் சோ இப்போ நம்ம இந்த சைடு வருவோம் இந்தியா சைடு வருவோம் இந்தியாவில் இப்போ வந்து இப்போ இந்த எல்லாமே மிசைல்லாம் எல்லாமே வந்து நியூக்ளியர் எனர்ஜி தான் வந்து பேஸ்டு ஒன் ஸோ நியூக்ளியர் எனர்ஜிக்கு வந்து மினரல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ ஏஎம்டின்னு சொல்லுவாங்க அதாவது அட்டாமிக் மினரல் டைரக்டரேட் ஃபார் எக்ஸ்ப்ளோரிங் அண்ட் ரிசர்ச்னு சொல்லுவாங்க இந்த ஆர்கனைசேஷன் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த ஆர்கனைசேஷனோட சீஃப் டைரக்டர் யாருன்னா டி கே சின்ஹான்னு சொல்லுவாங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அருணாச்சல் பிரதேஷ் அந்த பார்டர்ல வந்து யுரேனியமோட ரிசர்ச் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அங்க யுரேனியம் அதிகமா இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ யுரேனியம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் நம்ம வந்து அட்டாமிக் நம்ம வந்து பவர் சோர்ஸுக்கு மட்டும் யூஸ் பண்ண போறது கிடையாது நம்ம ஆர்மி அண்ட் நேவி கூட நம்ம யூஸ் பண்ணிப்போம் ஸோ இதோட ஃபியூச்சர் யூஸ் பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கு ஸோ அதனால தான் நிறைய கண்ட்ரிஸ் வந்து இதில் ரிசர்ச் பண்ணி அந்த மினரல்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அவங்களோட தேவைகளுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க இஸ்ரேல் பக்கம் போகணும்னு வச்சுக்கோங்களேன் இஸ்ரேலுக்கு வந்து இப்போ மிகப்பெரிய தலைவலி வந்திருக்கு அதாவது இஸ்ரேல் ஒரு போன வருஷத்தில் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க ஸோ லாஸ்ட் இயர் வந்து அர்மீனியாவுக்கும் அசர்பைஜானுக்கும் ஒரு மிகப்பெரிய வார் நடந்துச்சு 2020ல இல்லை அசர்பைஜான் வந்து வின் பண்ணாங்க ஸோ அசர்பைஜான் என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரேல் கிட்டேன்னு வாங்கின ஹேர் ரோப் ட்ரோன்ஸை வச்சு ரஷ்யாவோட S-6 302 அந்த மிசைல்ஸ் ஆன்டி மிசைல்ஸை வந்து தாக்கி அழிச்சிட்டாங்க ஸோ இஸ்ரேல் கொடுத்த அந்த ட்ரோன்ஸை யூஸ் பண்ணி அவங்கள அட்டாக் பண்ணால்தான் அர்பஞ்சேனா வின் பண்ணாங்கன்ற மாதிரி அர்மேனியா வந்து இப்போ அஃபிஷியலாகவே வந்து சொல்கிறாங்க ஸோ இதனால் என்னாச்சுன்னா இப்போ இஸ்ரேலுக்கும் ரஷ்யாவுக்குமே வந்து ஒரு கோல்டு வார் மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா இப்போ அவங்களுக்குள்ள பிரச்சனைனா அவங்க சால்வ் பண்ணிப்பாங்க அந்த டைமில் வார் நடக்குதுன்னு தெரிஞ்சும் இவங்களுக்கு வந்து இஸ்ரேல் ஹெல்ப் பண்ணது வந்து இப்போ ரஷ்யாவுக்கு அதிகமாகவே கோபத்தை உண்டாக்கும் ஏன்னா வந்து அவங்க அழிச்சதே ரஷ்யாவோட மிசைல தான் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போக இஸ்ரேலோட வந்து ஒரு ஆன்டியில் ஒரு ஜென்ரல் ஓகே ஸோ அந்த ஜென்ரல் உரின்ற ஒருத்தர் என்ன ஆர்மி ஜென்ரல் உரின்றவர் என்ன இப்போ ரிப்போர்ட் பண்ணியிருக்காருன்னா ஃபியூச்சரில் அதாவது ஒரு நாளைக்கு 2000 மிசைல்ஸ் கூட எதிரி நாட்டிலேருந்து இஸ்ரேலை வந்து தாக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு நாளைக்கு மட்டுமே 2000 மிசைல்ஸ் வந்து தாக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது எதனாலனா இப்போ இஸ்ரேல வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கு அட்டாக் பண்ணதுக்கு அது முக்கியமாக ஈரான் சொல்லவே வேணாம் ஏன்னா ஈரான் வந்து தே ஆர் வெயிட்டிங் ஃபார் டார்கெட் எப்போ வந்து சான்ஸ் கிடைக்கும்ன்ற மாதிரி வெயிட் பண்ணியிருக்காங்க ஏன்னா இப்போ 2011லேருந்து ஈரான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி மிசைல் சிட்டின்னு சொல்லுவாங்க அது இப்போ தான் ஓரளவுக்கு முடிச்சிருக்காங்க அது என்ன மிசைல் சிட்டினா அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிற மிசைல்ஸ்லாம் வந்து ஒரு இடத்துல வச்சு அவங்க வந்து ஒன்று அண்டர் கிரவுண்டில் வந்து ஒரு பெரிய ஒரு சுரங்கத்தையே உருவாக்கி எதிரி வந்தா எப்படி தாக்கலான்ற அளவுக்கு பிளான் போட்டிருக்காங்க ஆனா இந்த அண்டர் கிரவுண்ட் மிசைல்ஸ் வந்து அந்த சிட்டி கரெக்டா லொகேஷன் என்னன்றது இன்னும் யாரால கண்டுபிடிக்க முடியல பட் ஆனா இப்பதான் ரீசெண்டா இனாகிரேஷன் ஃபங்க்ஷன் எல்லாம் நடந்துச்சு ஈரானோட ரெவல்யூஷனரி கார்ட் ஜெனரல் வந்து ஹுசைன் சல்மானி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி ஈரான்லேருந்து ஒரு அவங்க கிட்ட இருக்கிற ரேஞ்ச் என்னன்னா ஒரு 2000 கிலோமீட்டர் வரைக்கும் அவங்களோட மிசைல்ஸ் வந்து டார்கெட் பண்ணி அடிக்க முடியும் ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு பார்த்தா ஒரு 2000 கிலோமீட்டருக்குள்ளேயே ஒரு முக்கியமான ஸ்பாட்லாம் வருது ஸோ அதனால வந்து அவங்க ஜஸ்ட் பிளானிங் ஃபார் எக்ஸிக்யூஷன் மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இஸ்ரேலுக்கு வந்து மிகப்பெரிய பேக் போன் யாருன்னு சொன்னால் அமெரிக்கா தான் இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வருதுன்னா அமெரிக்கா கண்டிப்பாக உள்ள புகுந்து சம் கேம் பிளே பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இஸ்ரேல் வந்து இந்தியாவுக்கும் நிறைய ட்ரோன்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ போன வருஷம்லாம் பார்த்தோன்னா ஒரு 2018-2019லாம் பார்த்தோன்னா ஒரு 110 ட்ரோன்ஸ் கிட்ட கொடுத்துருங்க அந்த ஹாரோப் ட்ரோன்ஸ்னு சொல்லல இப்போ இதே ஹாரோப் ட்ரோன்ஸை தான் வந்து இஸ்ரேல் வந்து அசர்பைஜானுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பட் வந்து என்ன ஒரே ஒரு சின்ன டிஃபரன்ஸ்னா அசர்பைஜானுக்கு கொடுத்த ட்ரோன்ஸை பார்த்தோம்னு வச்சுக்கோங்க வெறுமனா வந்து ஒரு சூசைட் ட்ரோன்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது எதிரியை கரெக்டாக போய் தாக்கி கொல்றது மட்டும் அதோட வேலையா இருக்கும் பட் ஆனால் இந்தியா கிட்ட கொடுத்த ட்ரோன்ஸ்ல வந்து ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் இருக்கு அதாவது என்னன்னா அந்த ட்ரோன்ஸால சர்வைலன்ஸும் பண்ண முடியும் அதே நேரத்தில் எதிரியை தாக்கவும் முடியும் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ஒரு ஆல்மோஸ்ட் வாங்கி வச்சிருக்கோம் இஸ்ரேல் கிட்டேருந்து பட் ஆனால் அது இன்னும் நம்ம எதுவும் யூஸ் பண்ணி நம்ம டார்கெட்லாம் அடிக்கலாம் இல்லை ஸோ நம்ம வந்து நம்மளோட பவரை இன்க்ரீஸ் பண்ணதுக்காக நம்ம இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கோம் பொதுவாக இப்போ நம்ம ஊரில் வந்து வான வெடிக்கை வெடிக்கிறாங்க இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு குண்டு வெடிக்கிறதுனா எல்லாருமே வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க ஏன்னா இதெல்லாம் நம்ம புதுசான ஒரு புதிய விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இஸ்ரேலில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க ஒரு டீ காஃபி எப்படி சாப்பிட்றாங்களோ அந்த மாதிரி
கேஷுவலாவே வந்து இந்த மிசைல்ஸ் வச்சு விளையாடிட்டு இருக்கிறது. ஸோ அந்த சத்தங்களுக்கு வந்து அந்த மக்கள் வந்து ரொம்பவே பழகிட்டாங்க. இஸ்ரேலோட ஒரு மிகப்பெரிய ஒரு பலோன் சொன்னா இந்த வேர்ல்டுலயே வந்து பெஸ்ட் ஸ்பை மொசாட் வந்து அவங்க கிட்ட தான் இருக்காங்க. ஸோ அதை பத்தி நம்ம தனியாவே ஒரு வீடியோ வந்து போடுவோம். இப்போ கரண்டா கமிங் பேக் டு கொரோனா, இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா இந்தியாவில் மட்டுமே ஒரு 35,000 கேஸ் கிட்ட வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அதேமாரி ஒரு நாளைக்கு 172 பேர் வந்து இறக்குறாங்க. ஸோ இப்போ கொரோனாவோட பீக் வந்து அதிகமாகிட்டே இருக்கு. ஸோ நீங்க எல்லாருமே வீட்டில் சேஃபாக இருங்க. ஐ மீன் நீங்கள் ஆஃபீஸோ இல்லை காலேஜ் இல்லை வேற எங்கேயாவது ஆர்கனைசேஷன் நீங்கள் ஒர்க் பண்ண போறீங்கன்னா கூட ஒரு சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க, மாஸ்க் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் நமக்கு இருந்த பயம் வந்து இப்போ போக போக அதெல்லாம் ரொம்பவே கேஷுவலாக ஆயிடுச்சு. ரீசன் என்னன்னா நம்ம அதோட பழகிட்டோம்னு தான் சொல்றது. ஏன்னா நம்மளே நிறைய பேருக்கு வந்து மைட் பி வந்துட்டு போயிருக்கலாம். ஸோ வேக்சின்ஸ்லாம் இருக்கு. ஸோ வேக்சின்ஸை பற்றியே நம்ம தனியாக ஒரு வீடியோ டீட்டெயில்டாக போடுவோம். ஸோ கீப் டியூன் டு மை சேனல். இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் ரெகுலராக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் எ கிரேட் டே.